ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு கேஆர் லஜிக். ஸோ நான் உங்கள்மணி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லாவே தெரியும், நம்ம கண்டினியூஸாக வந்து நம்மளுடைய டெய்லி சியை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதே தொடர்ந்து இன்னைக்கு மார்ச் 22 இருக்கக்கூடிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக கவர் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா ஃபேக்ட் இருக்குது, நிறையா அவார்ட்ஸ் வந்து இருக்குது, நிறையா இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இருக்குது. இந்த 22 அதிகமான இம்பார்ட்டன்ட் டேஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்களே. ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குறைஸ் வந்து இருந்துச்சுன்னா எப்போனாலும் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆலி போர்டில் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும், அதே மாதிரி நீங்கள் தொட்டு தளரும் பட்டு பாரம்பரியம் நம்ம ஃபேஸ்புக்கில் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் கேஆர் அப்படின்ற ஒரு கூப்பனை யூஸ் பண்ணி உங்கள் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பை மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பேங்கிங்கான 1 இயருக்கான மெகா கோர்ஸும் இருக்குது, அதுக்கடுத்து எல்ஐசிக்கான கோர்ஸும் இருக்குது, எஸ்எஸ்சிக்கான கிளாஸ் கோர்ஸும் வந்து இருக்குது. ஸோ வேணுன்ற நபர்கள் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 1 இயருக்கான மெகா கோர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது குரீஸ் இருந்துச்சுன்னா மாஸ்டர் அண்ட் டிஸ்கோர் மணி அப்படின்னு சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, நீங்கள் எப்போனாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல நேஷ்னல் நியூஸ் வந்து போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நேஷ்னல் நியூஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாஃபேட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்துட்டு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான ஒரு விஷயமா. நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த மில்லட்ஸ் அப்படின்றத வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தோம், இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்றத வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும், இந்த மில்லட்ஸ் அப்படின்றத வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. அது என்னென்னு ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாஃபேட் அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோட இந்த மில்லட் இனிஷியேட்டிவ் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு எம்ஒயு வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த இயர் ஆஃப் ஓகே த இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2023 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அதன்படி பார்க்குறப்ப இந்த நாஃபேட், அதாவது நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றதும், நம்ம இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் அண்ட் நரேந்திர சிங் டோமர் அவரோட பேர் வருது. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோமர் இருக்கார்ல, நரேந்திர சிங் டோமர். ஸோ அவரும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டோமர் நரேந்திர சிங் டோமர். ஸோ இவருடைய கான்ஸ்டியூஷன்சி எது அப்படின்னா, ஆரா இன் பீகார் தான் நரேந்திர சிங் டோமரோட ஒரு கான்ஸ்டியூஷன்சியாக இருக்குது, சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பான ஒரு ஞாபகம் இருக்கும், ஏன்னா இந்த இயர் வந்து மில்லட்ஸ் அப்படின்றதுனால அந்த தானிய வகையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அவங்களும் அதோடைய இதனுடைய இந்த மொமெண்டத்தோட ஃபோக்கஸை என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் மில்லட்ஸ் 2023 அப்படின்றத வந்து நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான், அதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா, இந்த நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அப்படின்றதுல மேனேஜிங் டைரக்டராக யார் இருக்கார் அப்படின்னா, ராஜ்பீர் சிங் பன்வர் அப்படின்றவர் இருக்கார். ரொம்ப ரொம்ப முக்கியம், பன்வர், ராஜ் சிங் பன்வர் அப்படின்றவர் தான் நாஃபேட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறது. அண்ட் தென் இதனுடைய ஹெட்வார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் வந்து இருக்கு. ஸோ எந்த ஆண்டு எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டது அப்படின்னா, 1958 தான் வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டது. எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம நல்ல ஒரு நம்ம நேஷ்னல் ஃபுல்லாமே நல்ல அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய கோஆப்ரேட் நல்லா கோஆப்ரேஷனாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ராஜா 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 மாதிரி சிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சரியா? பன் ஒரு ஒரு என்ன சொல்ல அப்படின்னா, ஒரு வார் வருதுப்பா. நேச்சுரல் நம்ம அக்ரிகல்ச்சர் எல்லாருமே கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. ஒரு வார் வரப்போ ஏன்னா அவங்க ராஜா மாதிரி சிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு கொடூரமான ஒரு இதுதான், ராஜா பீர் வார் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதே கேள்வி போகலாம்ப்பா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மேட் த சிட்டி ஃபினான்ஸ் ரேங்கிங் 2023 ரிப்போர்ட் லைவ் அண்ட் எவால்வேட் அண்ட் ரெக்கக்னைஸ் அண்டு ரிவார்டு ஃபார் யூஎல்பிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா என்ன அப்படின்னு பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்தீப் சிங் பூரி அப்படின்றவர் தான் இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சர் சாரி ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கிறார். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருஷமும் அர்பன் லோக்கல் பாடிஸ் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அர்பன் லோக்கல் பாடிஸ் தான் இருக்க பாருங்களேன். ஸோ அந்த ஒரு இதுக்கு வந்து ஒரு குவாலிட்டி, அவங்க எப்படி பேசிஸில் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியலாக இருக்கும், அதாவது ரெண்டு இருக்குப்பா, ஒன்று ஃபினான்சியல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபினான்சியல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு அவார்டை வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதன்படி பார்க்குறச்ச இந்த போர்ட்டல் படி பார்க்கும்போது, இந்த ஒரு டிஜிட்டல் எக்கனாமியாக இருக்கட்டும், அதே மாதிரி 100% பேப்பர்லெஸ் ப்ராசஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குட் மூக்குள்ளே வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு குட் மூக்குள்ளே வந்து வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணுமா சார் அப்படின்னா, சிம்பிள் விஷயம், நமக்கு வந்து சிட்டி இந்த மாதிரி வந்தாலே அது வந்து ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் வரும்.
உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதாவது சிட்டி அப்படின்னாலே அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் வரும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரூரல் அப்படின்றதுக்குள்ள சிட்டி அப்படின்றது வந்து வராது, சரியா? அதனால நீங்கள் வந்து அதை வந்து குழப்பிக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, இப்போ என்னது இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறது தானே, அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறது தானே. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அவார்ட்ஸ் ஞாபகம் இருக்கா, ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து அவார்டு ஞாபகம் இருக்காப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேத்து வந்து முக்கியமான ஒரு அவார்டு வந்து நடைபெற்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேபாள் கிரிக்கெட்டர், நம்ம என்னென்னா ஆச்சரியமாக இருக்கு மக்களே, எப்படி வந்து இவர் இந்த அவார்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேபாள் இப்போ தான் கிரிக்கெட்டை ஆட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் அங்கே ஒருத்தர் வந்து அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே கூட நான் எழுதுறேன், இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டுமா, சைனா ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து கொடுப்பாங்க, ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்டு. ஸோ ஒரே நிமிஷங்க, ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்டு அப்படின்றது வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இஸ் அ நேபாளி கிரிக்கெட்டர் அர்சிப் ஷேக் அப்படின்றவர். அர்சிப் ஷேக் அப்படின்றவர் லாஸ்ட் இயர் வந்து நியூசிலாண்டை சேர்ந்தவருக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. நியூசிலாண்டு மேக்ரந்துன்னு நினைக்கிறேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தார். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பிரிட்டுக்காக அவருக்கு வந்து கொடுத்தாங்க, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைமாமணி அவார்டு, அது வந்து பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹியூமனிட்டேரியன் மெடல் அப்படின்வாங்க. ஸோ நேஷ்னல் ஹியூமனிட்டி, சரியா, ஹியூமனிட்டிஸ் மனிதாபிமானம், ஹியூமனிட்டிஸ் அவார்டு அப்படின்றது வந்து ஒரு இந்தன் அமெரிக்கனுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அவங்களுடைய பேர் என்னன்னு தெரியுமா? இந்தன் அமெரிக்கனுக்கு தான் வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்தாங்க. ஹீஸ் அ ஆக்டர், ஹீஸ் அ காமெடியன், ஹீஸ் அ ரைட்டர், இப்படி இவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வச்சுருந்தாங்க. இவருக்கு வந்து இந்த மெடலை வந்து இவங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணது யார் அப்படின்னா, ஜோ பைடன் தான் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாரு டைரக்ட்லி. ஸோ அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா மைண்டி கேலிங் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த அவார்டானது கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நிறைய அவார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து இன்னொன்று சொல்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா அவார்டு அப்படின்றது கொடுக்கப்பட்டது. இந்த வருடம் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா அவார்டை யார் வாங்கினா, ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா அவார்டு, கமான் மக்களை கமான் பண்ணுங்க, ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா யார் வாங்கினா அப்படின்னா, அப்சல்யூட்லி யார் வாங்கினா, நம்ம தலை ரத்ன டாட்டா தான் வாங்கிடுறாரு. கிரேட்டஸ்ட் பர்சன் இன், ஓகே? ஸோ அதனால ரத்ன டாட்டா அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ பின்னாடி இன்னொரு அவார்டு வரும். ஸோ அது வரும்போது இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணி விடுறேன். ஸோ நெக்ஸ்ட் போகலாம், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு பேங்காக நம்ம எதை பார்க்க போகிறோம், ஆக்சிஸ் பேங்க், சரியா? ஆக்சிஸ் பேங்க் ஆட்டோரக் ஃபினான்ஸ் என்டர் இன் டு த கோலெண்டிங் பேக்ட் டு ஆஃபர் த டிராக்டர் லோன். டிராக்டர் அப்படின்னாலே இது எதுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராது. இது எதுக்குள்ள வரும், அக்ரிக்குள்ள தான் வரும், சரிங்களா? அக்ரி மினிஸ்ட்ரிக்குள்ள வருது. அப்ப அதுக்கான ஒரு லோனை வாங்குறதுக்காக யாரோட அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஆக்சிஸ் பேங்க் அண்டு அதாவது குருநாத் பேஸ்டு, அதாவது இந்த குருகான்னு சொல்லுவாங்களா அந்த ஊர் பேஸ்டு இருக்கக்கூடிய ஆட்டோகிராக் ஃபினான்ஸ் லிமிடெட், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி தான் ரெண்டு பேருமே, நமக்கு தெரியும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோலெண்டிங் பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுக்கிறாங்க. எது மூலம் அப்படின்னா, UPCO.lend.platform அப்படின்ற ஒரு இது மூலம், சரியா? ஸோ யூபின்னு வச்சுக்கோங்க, எப்படி நினைச்சிக்கிறது, யூபி. நீங்கள் வந்து நிறைய ஆக்சிஸில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிராக்டர் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எதுக்கு போயிடும், அப்புக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சோம். சொல்கிறது புரியுதா? நிறைய ஆக்சிஸில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிராக்டர் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எதுக்கு போயிடும், அப்புக்கு போயிடும், சரியா? அதனால் யூபி அப்படின்ற மாதிரி நினைச்சோம், ஓகேவா? ஸோ இதோட சேர்ந்து என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் நான் சொல்லிட்டேன், நியூ டிராக்டர் லோன்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த கிராக்டர் ஃபார் த ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஃபார் த ரூரல் செக்மெண்ட்ஸ் இன் இந்தியா, கிராமப்புற வளர்ச்சிகளை வந்து ஏற்படுத்துறதுக்காக மட்டும் இது வந்து கொடுக்கப்படுது. அப்போ இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ப்ரொவைட் த ஈஸி அவைலபிள், உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு ஈஸி அவைலபிலிட்டி, ஏன்னா நிறையா இதெல்லாம் வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சிரமப்படுவாங்களே, அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியாதுப்பா என்னென்ன மாதிரி பண்ணணும், எதெல்லாம் வந்து நீட் இருக்கும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்க வந்து தேவையான இதை வந்து நம்ம ஈஸி பண்ணி கொடுத்தா அவங்க வந்து நல்லா இது பண்ணிப்பாங்கல்ல, சாதிக்கலாம். ஸோ ரீசெண்டாக இந்த ஓகே இது வந்து நியூஸ் முடிஞ்சு. இப்போ ஆக்சிஸ் பேங்கை பற்றி நம்ம ரீசெண்டாக ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமா சார்? எஸ், அப்சல்யூட்லி. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க ரீசெண்டாக ஆக்சிஸ் பேங்கை பற்றி, இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க, அவங்க இன்னொரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணாங்கப்பா. யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓப்பன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சார் இது எதுக்காக சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு டிஜிட்டல் கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு, சரியா? டிஜிட்டல் கரண்ட் நம்ம எல்லாருமே இருக்கும் அந்த கரண்ட் அக்கௌண்ட், அதில் வந்து ஒரு டிஜிட்டல் முறைப்படுத்திய ஒரு கரண்ட் அக்கௌண்ட் திட்டத்தை வந்து நம்ம இந்தியாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து ஒரு டைப் வந்து போட்டாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு முன்னும் இன்னும் முக்கியமான விஷயமாக நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கை வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, ஆக்சிஸ் பேங்க் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிட்டி பேங்க்கை என்டையராக வாங்கிட்டாங்கயா. சிட்டி பேங்கை என்டையராக யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கஸ்டமர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஆக்சிஸ் பேங்க் வந்து வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இது இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் மியூச்சுவல் அப்படின்ற ஒன்று இருக்கும், மியூச்சுவல், சரியா? ஆக்சிஸ் மியூச்சுவல் பேங்க், சரி, மியூச்சுவல் ஃபண்டு மக்களே, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இருக்குது. இப்போ இங்கே என்ன சார் நடந்துச்சு, ஆக்சுவல் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் அதனுடைய எம்டி அண்ட் சிஇஓவை ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவருடைய பேர் என்ன அப்படின்னா பி கோபுகுமார், நல்லா ஒரு கோப்பானவர் குமார் அப்படின்னு வச்சுங்க, கோபுகுமார் அப்படின்றது. அண்ட் தென் இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து இன்னொரு டைப் வந்து வச்சுச்சு, யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் யார்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட. இந்த ஸ்கொயர் யார்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட டைப் வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பையர்ஸ் வந்துருப்பாங்கல்ல, வீட்டிலேருந்து நிறைய பொருட்களை வாங்குவாங்கள்ல, அவங்களுக்கான ஒரு எக்கோசிஸ்டத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இன் டிசம்பர் இவங்க இன்னொரு விஷயமும் வந்து பண்ணாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி மணி அப்படின்ற ஒரு நிறுவனம், ஸ்பைசி மணி அப்படின்ற ஒரு நிறுவனத்துடையும் யார் வந்து டைப் வச்சுக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து டைப் வச்சுக்கிட்டாங்க. இது மெயினாக எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூரல் இந்தியாவோட, சரியா, ரூரல் இந்தியாவோட அந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக மட்டும்தான். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஆக்சிஸ் பேங்க் வந்து யாரோட டைரக்டாக வந்து ஏர்டெல் நிறுவனத்தோட, அதாவது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லாமா, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கோட ஒரு டைப் வச்சுக்கிட்டாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் லிட்ரஸியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக, ஓகேவா? இது வந்து டிசம்பரில் வந்தது. அதே மாதிரி நவம்பரில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எவால்வ் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து, எவால்வ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க. இது மெயின்லி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயை ஊக்கப்படுத்துறதுக்காக மட்டும்தான், சரியா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்க போன வருஷம் மார்ச், இதே மாதிரி போன வருஷம் மார்ச்ல இவங்க வந்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க, அது என்னன்னு சொல்லவா, ஹவுஸ் ஒர்க் இஸ் ஒர்க் அப்படின்ற ஒரு திட்டம். இது வந்து போன வருஷம் மார்ச்ல வந்து இவங்க வந்து கொண்டு வந்தது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவுஸ் ஒர்க் இஸ் அ ஒர்க் ஃபார் எக்கோ சிஸ்டம் அப்படின்றது வந்து கொண்டு வந்தாங்க. இது மெயினா பாத்தீங்கன்னா உமன்ஸுக்கான செல்ஃப் ஹெல்ப்பை வந்து கொண்டு வரது. இதே மாதிரி கர்நாடகா பேங்க் என்ன பண்ணாங்க, உமன் அட் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து ஹவுஸ் ஒர்க் இஸ் ஒர்க் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க, சரியா? ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் நடந்தது, ஜஸ்ட் வந்து ஒரு இதுக்காக, ஒரு கிஞ்சு, ஒரு கிரிஞ்சுக்காக நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது போலாம் எக்கோ, அதாவது எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் நியூஸ் வந்து பார்ப்போம். ஸோ என்னன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு ஜிடிபியை பற்றி ஒரு விஷயம் தான், ஸோ கிராஸ் டொமஸ்டிக்கல் ப்ராடக்ட் படி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மந்த்லி எக்கனாமி ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2023 இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் எவ்வளோ தூரம் வந்து இருக்க போகுது அப்படின்னா 7% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ இன்ஃப்ளக்ஷன் டு மாடரேட் லெவலில் தான் இருக்கிறது, நோ பிரச்சனைகள், அதனால தக்காளி விலை கண்டிப்பாக குறையாது மட்டும் தெரிஞ்சு. எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த இதுதான் மக்களி ஃபேக்ட் படித்ததுலேருந்து மண்டே காயுது, தக்காளி 10 ரூபா விலை இருந்துச்சு அப்படின்னா ஆயிலோட ரேட்டு 2 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, என்னையா நியாயம், அதாவது 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் என்ன நியாயம், எல்லா பொருளோட விலையும் ஏற்றிடுவாங்க டப்ப டப்ப டப்பு. ஸோ அதனால் தக்காளி விலை குறைஞ்சிச்சுனாலும் வேலை எந்த விலை குறைஞ்சாலும் நம்ம வந்து கவலை தான் படணுமோ தவிர சிரிக்கப்படாது, சரியா? நீங்கள் சிரிக்கவே கூடாது. மக்கள் அனைவரும் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இன்ஃப்ளெக்ஷன் டிஃப்ளெக்ஷன் இதில் தான் நீங்கள் வந்து உலாவி கொண்டு இருக்கணுமோ தவிர ஆச்சரியப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படின்றாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேலஞ்ச் வந்துருக்கும், நான் அந்த வந்துட்டேன்னா ரிட்டைல் இன்ஃப்ளெக்ஷன் வந்துட்டேனா, ரிட்டைல் இன்ஃப்ளெக்ஷன் வந்து ஆன்டிசிபேட் டு டிக்ளைன் த, எவ்வளோ பண்ணுறாங்க பாருங்களேன், ஒவ்வொரு ஹோல்சேலில் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோட விலையும் 25 மாதங்கள் இல்லாத அளவுக்கு குறைவாக இருக்காம்ப்பா, டக்குன்னு வந்துட்டு எல்லாருமே பெரிய பெரிய ஷோரூம், அதாவது ஷாப்பிங் மால் போய் ஏதாவது வாங்க வேண்டியது, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, அடுத்து வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும், ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா போன வருஷம் ஒன்றரை வருஷம் வச்சுக்கோங்களேன், 12 மாசமா கிட்டத்தட்ட 2 வருஷமா இல்லாத அளவுக்கு வந்து இப்போ வந்து குறையுது அப்படின்றாங்க. இட்ஸ் பார்க்கலாம், டக்கு டக்கு நம்ம போய் வாங்கி வைக்கலாம், ஓகே. ஸோ இப்போ இந்த ரியல் ஜிடிபி க்ரோத் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆன் இயர் எவ்வளோ தூரம் வந்து இருக்க போகுது அப்படின்னா 4.4% அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் அப்புறம் அதுக்கடுத்து இது நம்ம ஆல்ரெடி ஒரு பார்த்த ஒரு ரினியூவபிள் ப்ராஜெக்ட் தான். நம்ம இந்தியா வந்து மிக முக்கியமாக இந்த இவர் யாரு, ராஜகுமார் ஆர்கே சிங்,
ஸோ ஆர்கே சிங் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பண்ண முடிவு பண்ணாரு. எல்லாத்தையுமே ரினியூவபிள் எனர்ஜியோட புஷ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50% ஆஃப் த கன்செப்ஷன், அதாவது CO2 கன்செப்ஷன் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2030 டார்கெட் வச்சாங்க. ஸோ 100% அப்படின்னு சொல்லி சொல்றது 2070 டார்கெட்டாக இருக்கு. மறுபடி பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனமும் இந்தியா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் எல்லா நிறுவனமும் எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜி ப்ராசஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதுபடி பார்க்கும்போது இந்த NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இதுவும் வந்து ஒரு நியூஸில் வந்துச்சு 2 days பிஃபோரில் வந்து இதுவும் வந்துச்சு. NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து நிறைய சோலார் இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி படித்தோம். அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சேர்மன் வந்து நான் ஒரு நேத்து நியூஸில் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சேர்மன் வந்து யாருப்பா, ஸ்ரீகாந்த் மாதவ் வியாத்யா அப்படின்றவர். ஸோ மாதவ் வியாத்யா அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட இதாக இருக்குது. எதுக்காக இதை படித்தோம், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனோட ஒருத்தர் வந்து மாறினார். ஸோ அவருடைய பேர் என்ன, அவருடைய சேர்மனோட பேர் என்ன, அவர் யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணார், அருண்குமார் சிங் அப்படின்றவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணார். அது ஒரு நியூஸாக வந்துச்சு, அதை நம்ம படிக்கும்போது இதை படிச்சிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அதுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதாப் ஜோஷி அப்படின்றவர் வந்து அதனுடைய சேர்மனாக இருக்கிறார். இப்போ நீங்கள் எல்லாருமே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கார்பரேஷன் லிமிடெட் இருக்காங்களோ அவங்களுடைய புதிய சேர்மன் யார் அப்படின்றத வந்து எல்லாருமே கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போட்டுவிடுங்க. ஓகே, அப்படிதான் ஒன்று தொட்டு ஒன்று போயிட்டே இருக்கும் மக்களே. ஸோ அதுபடி பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க, நான் சொன்னேன்னா NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து இன்னொரு ஜாயின் வெஞ்சர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. யாரோட, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடோட ஒரு டைப் வந்து போட்டுக்கிறாங்க. இதில் முக்கியமாக இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேத்ரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பங்காளதேஷ் அப்படின்ற ஒரு கண்ட்ரியினுடைய எமர்ஜென்சி ஆயில் சப்ளை ப்ராஜெக்டையும் எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் இந்த இடத்துல. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜியோட ஒரு பவர் பண்ணணும், இன்னும் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கானது வந்து நடத்தப்படுது. இது வந்து யாரால் சயின்ஸ் என்னப்படுது அப்படின்னா, கௌசிக் பாபு அப்படின்றவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறாரு இதனுடைய இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனில். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஒரு டைப் வந்து போடுறாங்க. இங்கே அதான் கொடுத்துட்டான் பாருங்களேன், குர்தீப் சிங் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் ஃபார் த இது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஸ்ரீகாந்த் மாதவ் வேத்யா அப்படின்றவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த டைப் வந்து போட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி வந்து போயிடலாம். அவார்ட்ஸ் அண்ட் ரெகனேஷன், நான் சொன்னேன் ஒரு முக்கியமான அவார்டு வந்து பின்னாடி காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால, ஸோ அதனுடைய மிகப்பெரியதான் ஒரு மியூசிக் அவார்டு மக்களே, கலைமாமணி அப்படின்ற ஒரு அவார்டு. ஓகே, கலை நிதி அவார்டு, மியூசிக் அகாடமி அவார்டு 2020, பத்மஸ்ரீ அவார்டி, பாம்பே ஜெயஸ்ரீ அவார்டஸ், சங்கீத கலா நிதி அவார்டு 2020. வெரி குட் அவார்டு, சரியா? இது வந்து ரொம்ப 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 முக்கியம், சங்கீதத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அவார்டு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் சங்கீத அவார்டை வந்து யார் வந்து வின் பண்ணியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே அதாவது வெஸ்ட் பெங்காலை வந்து சேர்ந்த ஒரு பெண்மணி தான் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயஸ்ரீ அப்படின்றவங்க தான் அவங்களுடைய பேர், சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது மக்களையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்கறதுக்கு ஷியூரா இல்லை, ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இதுக்கு வந்து இருக்குது, சரிங்களா? இப்போது என்ன சார் இவங்களை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சுக்கணும், இவங்க வந்து மியூசிக்கில் வந்து என்ன சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்க, இஸ் அ வயலனிஸ்ட், அதே மாதிரி இவங்க நல்ல ஒரு வயலனிஸ்டாகவும் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பாடல்களை அதிகமாக பாடுறாங்க அப்படின்னா, கர்நாடிக் மியூசிக் வந்து இருக்குல்லப்பா, அதை வந்து அதிகமாக வந்து பாடுறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாடல்களை வந்து இவங்க வந்து பாடி குமிச்சிருக்கிறாங்க, கர்நாடக் மியூசிக்கில் வந்து இவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அவார்டு வந்து இந்த கலாநிதி அவார்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த அவார்டே கொடுப்பாங்க. ஸோ அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த அவார்டை வந்து இவங்களுக்கு கொடுத்த யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மியூசிக் அகாடமி அப்படின்றவங்க தான் இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. யார் கொடுத்துருக்குறாங்க? மெட்ராஸ் மியூசிக் அகாடமி அப்படின்றவங்க தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. கர்நாடக மியூசிக் அப்படின்றது சவுத் இந்தியாவை பொறுத்தது, சவுத் இந்தியானா யார் யார் வருவா, மொத்தமாக 8 states வரும், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ ஒரு சில விஷயங்கள் ஸ்ரீலங்காவுக்காரங்களும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பியூட்டி ஆஃப் த திங்ஸ் மக்களே. ஸோ நான் வச்சுக்கோங்க இப்போ பார்ப்போம், இதான் நான் சொன்னேன் எல்லாத்துமே வந்து இருக்கும். நீங்கள் பாருங்க, பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஸ்டைல் ஆஃப் அப்படின்றது, இப்படி பல விஷயங்களை இவங்க வந்து போட்டு தள்ளி பல மாதிரி வந்து ஒரு சாதனையை வந்து இவங்க வந்து படைச்சவங்க தான், சரி? ஸோ ஓகே, இப்போ இதை தாண்டி நம்ம வந்து நம்ம அவார்ட்ஸை பற்றி நம்ம நிறைய பேசணும்னு சொல்லியிருந்தில்ல, அப்போ நான் இப்போ வந்து அவார்டுகளை பட்டியலிட போகிறேன். டப்பு 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 டப்புன்னு வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த எக்ஸிபிஷனும் ஒரு விதமான ஒரு அவார்டுன்னு சொல்கிறாங்க. என்ன எக்ஸிபிஷன் அப்படின்னா, இந்த ஜியோ ஆஃப்ரி
பெவோ அப்படின்றது, ஜியோ ஆஃப்ரி பெவோ அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷன் வந்து நடத்தப்படுது. இது வந்து எங்கே நடத்தப்படுது, டெல்லியில் நடத்தப்படுது. எதுக்கு சார் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்ரீலங்காவோட பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கிறது, சரிங்களா. அதனால் இது ரொம்ப 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 முக்கியம். அதற்கடுத்து இப்போ மியூசிக்கை பார்த்தோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போயட்ரிக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க. அதில் ரெண்டு அவார்டு வரும் மக்களே. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சம்மான் அவார்டு, சரஸ்வதி சம்மான் அப்படின்ற ஒரு அவார்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாஸ் சம்மான் அவார்டு அப்படின்ற ரெண்டு அவார்டு வந்து முக்கியமான அவார்டு. இந்த ரெண்டு அவார்டையுமே எந்த ஒரு நிறுவனம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா கே கே பிர்லா ஃபவுண்டேஷன் தான் கொடுக்குறாங்க. 1991 இருந்து இதை வந்து கொடுத்துட்டு வராங்க, சரிங்களா. இப்போ இது படிப்படி பார்த்தும்போது சரஸ்வதி சம்மான் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிவசங்கரி அப்படின்றவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சிவசங்கரி அப்படின்றவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா. அதே மாதிரி வியா சம்மான் அவார்டு அப்படின்றத வந்து யார் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியான் சதுர்வதி, ஓகே, சதுர்வேதி அப்படின்றவர் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. சரி, இப்போ இவர் வந்து எந்த புக்குக்காக இந்த அவார்டை வந்து வின் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் கனா அப்படின்ற ஒரு புக்குக்காக வின் பண்ணாரு. நீங்க எல்லாருமே சிவசங்கரி வந்து எந்த புக்குக்காக இந்த அவார்டை வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து எல்லாருமே கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைடு எப்படி எடுத்துப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு வந்து கவர்னர் ஆஃப் த இயர், சரியா. கவர்னர் ஆஃப் த இயர் அவார்டு அப்படின்றத வந்து நம்மளுடைய ஆர்பிஐனுடைய கவர்னர் சக்தி கந்த தாஸ் அப்படின்றவர் தான் வந்து வின் பண்ணாரு. அதே மாதிரி பேங்கர் ஆஃப் த இயர் அவார்டு, பேங்கர் ஆஃப் த இயர் அவார்டு அப்படின்றது வந்து யார் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியினுடைய ஹெச்டிஎஃப்சியோட சேர்மன் சசிதர் ஜெகதீசன், சரியா, ஜெகதீசன் அப்படின்றவர் வந்து வின் பண்ணாரு, சரிங்களாமா. ரொம்ப 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 முக்கியமானது, சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபோட்டோகிராஃபி அவார்டு அப்படின்றது ரீசெண்டாக நடத்தப்பட்டது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேஷனல் ஃபோட்டோகிராஃபி அவார்டு அப்படின்றது, நேஷனல் ஃபோட்டோகிராஃபி அவார்டோட எத்தனாவது எடிஷன், 8th எடிஷன். எங்கே நடைபெற்றது, டெல்லியில் நடைபெற்றது. இது நடத்தி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் முருகன் அப்படின்றவர் தான் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு, சரியா. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த சோலார் எனர்ஜி அப்படின்ற ஒரு அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து பெஸ்ட் சோலார் அப்படின்ற ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கான ஒரு அவார்டை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது, ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ்கர் அவார்டெலாம் நிறையாவே படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ ஆஸ்கர் அவார்டு அது வந்து கேட்கலாம் கேட்கலாம் இருக்கலாம், பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம், ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளீனஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்டாக வந்து நம்ம டெல்லி ஏர்போர்ட் வந்து உருவாகியிருக்கு. அதே மாதிரி இவங்க ஜல் சக்தி மினிஸ்டர் வந்துருக்காங்களா, அவங்க வந்து ஒரு ஜல் சுரக்ஷா அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுப்பாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா ஜல் சக்தி மினிஸ்டர் தான் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதே மாதிரி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, அதாவது பென் அண்ட் பெவோக் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை வந்து வினோத் குமார் சுக்லா அப்படின்றவர் வந்து வின் பண்ணியிருக்காரு, ஓகேவா. ஸோ லாட் மோர் திங் வி ஹவ் டு ரிமெம்பர் ஃபார் த எக்ஸாமினேஷன், ஸோ தட் நமக்கு அடுத்து வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியணும் அப்படின்னா வி ஹவ் டு ஸ்டடி லைக் திஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து மூவ் பண்ணிடலாம். புக்ஸ் அண்ட் ஆர்த்தர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு புக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா அனுராக் பிரஹாத் ஆர்த்தர் த நியூ புக் ஏ மேட்டர் ஆஃப் ஹார்ட் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ மேட்டர் ஆஃப் ஹார்ட் இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் 2.0 அப்படின்றது வந்து போயின்னு இருக்கு. அதை பற்றியான ஒரு தொகுப்பு தான் இந்த புக்கு. இதை வந்து யார் எழுதியிருக்கிறா அப்படின்னா அனுராக் பாகர் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலர். இதை வந்து அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த அஜிம் பிரேம்ஜி அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன், இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். அஜிம் பிரேம்ஜி அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது த ஃபிலந்த்ரோபிஸ்ட், வேர்ல்டு பெஸ்ட் ஃபிலந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அஜிம் பிரேம்ஜி அப்படின்றவர் தான். அப்போ நீங்கள் வாட்ட பிரேம்ஜி அவர் கிடையாது, அஜிம் பிரேம்ஜி ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற நான் வச்சுக்கோங்க. இது எப்படி நினச்சிக்கிறது அப்படின்னா, நம்ம இந்தியாவோட எஜுகேஷன் நல்லா ஹார்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய அணுகுமுறை நல்லா இருக்கும். அதான் அனுராக் பாகர், ஓகேங்களா, ஓகேப்பா. ஸோ அண்ட் தென் இந்த புக்கை பற்றி 120 ஸ்டோரிஸ் ஹைலைட்ஸ் அப்படி இப்படின்ட்டு இருக்கு. டோன்ட் ரிமெம்பர் திஸ் திஸ் இஸ் த மோஸ்ட், அவ்வளோதான். இது வந்து கேட்டால் தான் கேட்பாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு முடிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம், அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ இந்தியாவோட அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டோஹியான் ஆர்ச்சரி ஏசியா கப் ஸ்டேஜ் ஒன் அப்படின்றதுல இந்தியா 10 மெடல்களை பெற்று டாப்ல வந்திருக்கு. அவ்வளவுதான். ஸோ இது வந்து சைனீஸ் தைப்பி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருக்குல்ல, அதான் வந்து டோஹியான் அப்படின்றது தைப்பி, சைனீஸ் தைப்பியில வந்து நடக்கவா. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 5 கோல்டு 4 சில்வர் 1 ப்ரோன்ஸ் இந்த இருக்கு பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு இதை வந்து அடிச்சு டாப் இந்த மெடல்ல வந்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது தீபிகா குமாரி ஓகே, தீபிகா குமாரி அப்படின்றவங்களை வந்து மறந்துடாதீங்க. இவங்க தான் ஹாட்ரிக் டைம்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஆர்ச்சரியில வந்து விண்களை வந்து போட்டு தள்ளியிருக்காங்க. ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ், யூஎன் பிரெஞ்ச் லாங்குவேஜ் டே ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஎன் பிரெஞ்ச் லாங்குவேஜ் டே எப்போ அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20 தான் யூஎன் பிரெஞ்ச் லாங்குவேஜ் டே வந்து அனுசரிக்கிறோம். அண்ட் நான் இப்போ வந்து வாங்கலேன், இப்போ வந்து ஒரு கேம் ஆடுமா, எல்லாருமே ரெடியா இருங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஒன்றா கேட்பேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, சைனீஸ் லாங்குவேஜ் டே வந்து எப்போன்னு சொல்லுங்க, அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே எப்போன்னு சொல்லுங்க, அதே மாதிரி ரஷ்யன் லாங்குவேஜ் டே எப்போன்னு சொல்லுங்க, அதே மாதிரி அரபிக் லாங்குவேஜ் டே எப்போன்னு சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்கப்பா. சைனீஸ் லாங்குவேஜ் டே வந்து எப்போ ஃபர்ஸ்ட் கேட்டேன், சைனீஸ் லாங்குவேஜ் டே வந்து எப்போ, இனியும் சொல்ல முடியுமா சைனீஸ் லாங்குவேஜ் டே வந்து எப்போ அப்படின்ட்டு. நோட் பண்ணிக்கோங்க, சைனீஸ் லாங்குவேஜ் டே வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 தான் சைனீஸ் லாங்குவேஜ் டே அப்படின்றது வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சைனீஸ் வந்து அவங்க வந்து என்ன கேலண்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதோட சேர்த்து. அதே மாதிரி உங்களை எல்லாத்துக்குமே தெரியும் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யன் டே எப்போ, ஜூன் 6 தான் ரஷ்யன் லாங்குவேஜ் டேயாக வந்து அனுசரிக்கப்படுகிறது. ரஷ்யன் லாங்குவேஜ் டே எப்போ, ஜூன் 6. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே வந்து எப்போ, எனி ஒன் சொல்ல முடியுமா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே வந்து எப்போ அப்படின்ட்டு. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே எப்போ, ஏப்ரல் 23 இங்கிலீஷ் லாங்குவேஜ் டேயாக வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே எப்பப்பா, ஸோ ஏப்ரல் 23 தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டேயாக வந்து அனுசரிக்கப்படும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று சொன்னேன், இது அரபிக் லாங்குவேஜ் டே. ஸோ அரபிக் லாங்குவேஜ் டே வந்து எப்போ அனுசரிக்கிறோம், டிசம்பர் 18 அரபிக் லாங்குவேஜ் டே. சரியா, நம்ம இது எல்லாமே சொல்லிட்டுனா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறீங்க, ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டே எப்போ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க், மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் டே அப்படின்றது வந்து ஸோ டெஸ்ட்ராய்ட் இந்த கல்ச்சர் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கர் பில்லியன் வந்து எவ்வளோ பேர் வந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 321 மில்லியன் அப்படின்ற பீப்புள் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லா 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 அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் த, அதாவது டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடு பார்க்குறாங்கல்ல. ஸோ அதுக்கான எலிமினேஷன் டே வந்து எப்போ அப்படின்னா மார்ச் 21. ஸோ இது வந்து 75th ஆனிவர்சரியை வந்து இது பண்ணுது. அடாப்ஷேஷன் ஃபார் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இது வந்து போஸ்ட் பண்ணுது. இந்த வருஷம் இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, த அலர்ஜி ஆஃப் கம்பிக்டிங் த ரேசிசம் அண்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் 75 இயர்ஸ் ஆஃப்டர் த அடாப்ஷேஷன் ஆஃப் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷம் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அண்ட் வேர்ல்டு பொயட்ரி டே. ஸோ வேர்ல்டு பொயட்ரி டே எப்போ அப்படின்னா மார்ச் 21 வேர்ல்டு பொயட்ரி டே அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இது யுனைடெட் நேஷன் த பொயட்ரி டே அப்படின்றது மார்ச் 21. ஸோ ரீடிங் ரைட்டிங் பப்ளிஷிங் டீச்சிங் எல்லாமே பொயட்ரிக்கில் தான் வரும் அப்படின்றாங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் பி எ பொயட் ஈவன் எ ப்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லி இதுதான் எனக்கு சத்தியமாக தெரியல. எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு பொயட்டாகவே இருங்க. ஸோ பொயட்டாக இருங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் வேர்ல்டு டவுன் ஸ்ட்ரென்ட்ரோம் அப்படின்ற ஒரு டே, வயிற்றுல வர பிரச்சனைகள் டவுன் ஸ்ட்ரென்ட்ரோம் அப்படின்றது. ஸோ ரைஸ் த அவேர்னஸ் ஆஃப் த ட்ரைன் சின்சோம் அபவுட் த ரைட் அண்ட் இன்க்ளூசிவ் வெல்னஸ் அப்படின்ற ஒரு டேவும் மார்ச் 21 அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் அதனுடைய தீம் என்ன அப்படின்னா, வித் அஸ் நாட் ஃபார் அஸ், எங்கள் கூட தான் பட் எங்களுக்காக கிடையாது அப்படின்றது அதனுடைய தீமாக வந்திருக்கு. அண்ட் ஸ்போன் ஸ்டேட் நியூஸ் மிக முக்கியமாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ரெவன்யூ வந்து இது பண்ணியிருக்காங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ரெவன்யூ டிஃபிசிட் ரெடியூஸ் எவ்வளோ தூரம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30% அப்படி, சரி 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் ரெவன்யூ டிஃபிசிட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ கோடி ரூபாய் வரைக்கும் சார் ரெவன்யூ டிஃபிசிட் வந்து எவ்வளோ, 30,000 கோடின்னு சொல்கிறீங்க, எவ்வளோ கோடியிலேருந்து சார் 62,000 கோடியிலிருந்து 30,000 கோடி வரைக்கும் அவங்க வந்து ஃபினான்ஷியல் 2023 வந்து அந்த ரிவைஸ் மாதிரி அங்கே ஆல்ரெடி பண்ண ஒரு எஸ்டிமேஷனை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அவ்வளோதான் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ வேறு ஏதாச்சும் வந்து இன்றைக்கி நிறைய நடத்தியிருக்கேன், நிறையா வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடிஷ்னல் ப்ளஸ் அடிஷ்னல் நிறையா நடத்தியிருக்கேன். சரியா, ஸோ எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் அண்டு கொரீஸ் இருந்துச்சுன்னா, ஸோ என் mastro_money அப்படின்றத என்னோடய இன்ஸ்டாகிராம் அடி, நீங்கள் எப்போனாலும் தாராளமாக நீங்கள் வந்து என்ன வந்து காண்டாக்ட் பண்ணி என்னோடய டவுட்களை வந்து கேட்கலாம். ஸோ ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, mastro_money அப்படின்றத என்னோடய ஐடி.
ஓகேவா? தேங்க்ஸ் அலாட் மக்களே. நாளைக்கு இதே மாதிரி ஒரு தரமான சிஎஸ்எஸ்ல உங்களே வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மணி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார் பை பை மக்களே. வேறு தொழுகுது தட்டா.